லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனம் 13. தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம் பிள்ளைகளுக்கு இவ்வுலகில் சிறந்த பொருட்களை எப்பாடுபட்டாயினும் பெற்றுத்தர விரும்புகின்றோம். அதையேத்தான் நமது பெற்றோரும் நமக்கு இதுவரையிலும் செய்து வருகின்றனர். அடுத்த நொடியில் என்ன நிகழும் என்பதை அறியாத நாமே நம்முடையவர்களுக்கு சிறந்தனவற்றை தேர்வு செய்யும் போது, தம்முடைய சாயலாய் நம்மை படைத்த நம் கடவுள் இத்தனை காலமும் கண்ணும் கருத்துமாய் நம்மை பாதுகாத்து நமது இடர்களிலெல்லாம் நம்முடன் இருந்த நமது தந்தையாம் கடவுள் நமக்கு தேவையான அனைத்தையும் சிறந்தவனவாக தராமல் இருப்பாரோ? கேட்காமலே நம் பிள்ளைகளின் தேவையை உணர்ந்து நாம் கொடுக்கும்போது, நாம் கேட்ட பின்னும் விண்ணப்பம் செய்த பின்னும் நமது விண்ணக தந்தை நமக்கு தர மறுப்பாரோ? நிச்சயமாக இல்லை. ஏனெனில் அவரே கேட்போர் எவரும் பெற்றுக்கொள்வர் என வாக்குறுதி அளித்துள்ளார். ஆகவே தூய்மையான உள்ளத்தோராய் அவரது பிள்ளைகளாய் நம் தேவைகளை கடவுளிடம் கூறுவோம். அவர் நமது தேவைகளோடு தூய ஆவியையும் நமக்கு தருவார் என நம்புவோம். ஜெபம். நம்பிக்கையின் ஊற்றாம் எம் இறைவா, எங்கள் தேவைகள் அனைத்தையும் எங்கள் விண்ணப்பங்களுக்கேற்ப நீர் நிறைவேற்றுவீர் என நாங்கள் நம்புகிறோம். அதுபோலவே தூய ஆவியையும் எங்களுக்கு தந்து ஆசி வழங்கிடுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.